ஒரு வருடமும் இந்த மண்டபத்தை அயோத்தி போல் இராமாயணத்தை சிறப்பிப்பதற்காக நல்கி வரும் உங்கள் கொடை வள்ளலுக்கு என்றுமே இல்லை ஈடு மீண்டும் ஓர் முறை உங்களுக்கு மிக்க நன்றி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ என்று முண்டாசு கவிஞன் பாரதியின் வாக்குப்படி பாரதத்தாயின் தாயின் வலிமைமிக்க கரங்கள் ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்கள் ஆம் விவேகானந்தா வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் கம்பன் கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்களை வாழ்த்து வரங்குமாறு அன்புடன் வரவேற்கிறோம் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் எது இதை போன்ற கூட்டங்கள் எல்லாம் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றதே இதற்கெல்லாம் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இங்கு ஆண்டுக்காண்டு அதிகமாகி ஏதோ ஒரு மே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது அநேகமாக அடுத்த ஆண்டு இந்த மண்டபம் போதாது ஐயா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அருகில் ஒரு மண்டபம் இருக்கின்றது இன்னும் அவர்கள் இதற்குண்டான விஸ்தீரணத்தை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ஆண்டு இன்னும் மக்களுடைய வரவை அதிகமாக எதிர்பார்க்கின்றோம் இது இந்து தர்மம் அந்த இந்து இந்துக்கள் என்று நாம் சொல்லுகின்றோமே அந்த இந்து மதத்தை தோற்றுவித்தவர்கள் யார் என்றால் யாருக்கும் தெரியாது இது ஒரு வாழ்க்கை முறை நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அதுதான் இந்துத்துவம் இந்த பாரத தேசத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்துத்துவ வாழ்க்கை முறை